எல்லாருக்கும் வணக்கம். நவரசா படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து எதிர்பார்த்த ட்ரெய்லர். ஏன்னா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து மணிரத்னம் சார் வந்து தயாரிப்பில் பெரிய பெரிய டைரக்டர் வந்து இயக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நிறைய ஆர்டிஸ்ட் சூர்யா சார் உட்பட எல்லாருமே வந்து முத முதல்ல வெப்சீரிஸில் வந்து நடிச்சிருக்காங்க. அப்படிங்கிறாலும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த நவரசா அப்படிங்கிற படத்துடைய ட்ரெய்லரை பார்த்துருவோம். பார்த்ததுக்கப்புறமேட்டு நம்மளுடைய கருத்துக்களை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேச ஆரம்பிக்கலாம். நான் நன்னா இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவன் நன்னா இருக்கப்படாது. நிறைய ஆதிச்சு பெரிய பெரிய ஆதிச்சு அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அதை யோசிச்ச அதே வைப், அதே அட்ராக்ஷன் ஃபீல் பண்ணியா. பொதுவாக பார்க்கும்போது சரி, படத்துடைய டைட்டில் பார்க்கும்போது சரி, நமக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரியுது என்னன்னா, 9 விதமான கதைகள் வந்து எடுக்கப்பட்டிருக்குது. 9 டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இயக்கியிருக்கிறாங்க. அந்த 9 கதைகளுமே வந்து ஒவ்வொரு எமோஷன்ஸை வந்து சுமக்குது. மனிதனுடைய குணங்கள்னு சொல்லுவாங்கள்ல, நவரசங்கள், சிரிப்பாக இருக்கட்டும், அழுகியாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், வன்மமாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட அந்த குணங்கள் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா படம் பண்ணிக்கிறாங்க. எந்தெந்த ஆக்டர் வந்து என்ன மாதிரியான கதைகளை சுமக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து முழுமையாக படம் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். சூர்யா சாரை பொறுத்த வரைக்கும் வாரணமான படத்துக்கு அப்புறமேட்டு மறுபடியும் ஒரு கிட்டார் கையில் எடுத்துட்டு நடிச்சிருக்கிறாப்புல. அது ஏதோ கிட்டார் சம்மந்தப்பட்ட ஒரு டைட்டில் தான் சொன்னாங்க. கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து பார்த்தீங்கன்னா இயங்கியிருக்காப்புல. ரொம்ப வந்து வித்தியாசமான கதை அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தார். அதாவது கமல் காதம்பரி அப்படிங்கிற ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட ஒரு கதை. அது எப்படிப்பட்ட கதைனா வந்து இசைக்கலைஞர்கள் ரெண்டு பேர் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு இடைப்பட்ட அந்த அன்புகளை, இசை மூலமாக கிடைக்கிற அந்த அன்பு பற்றி தான் வந்து கதை அப்படின்னு வந்து கௌதம் சொல்லியிருந்தாப்புல. நிறைய கதைகள் இருக்குது. அதில் யார் யார் என்னென்ன கதையில் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, என்ன எமோஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு முழுமையாக தெரியல. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஒரு டீசர் விட்டுருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் கத்துற மாதிரி, எமோஷன் ஆகிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீசர் மாதிரி விட்டுருந்தாங்க. அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, சித்தார்த் வந்து ரௌத்ரத்தை சுமக்கிறாரு, பிரகாஷ் ராஜ் சார் வந்து பார்த்திங்கன்னா கோவத்தை சுமக்கிறாரு, ரேவதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அழுகியை சுமக்கிறாங்க, விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா வீரத்தை சுமக்கிறாங்க. இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேரி பண்ணிக்கிறாங்க. படம் முழுமையாக பார்க்கும்போது தான் இது எதை போய் வந்து ட்ராவல் பண்ணுது, என்ன வந்து கான்செப்டை நமக்கு சொல்லி புரிய வைக்க வருது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது கதை தான். அதாவது எமோஷன்ஸை வந்து கேரி பண்ணினா கூட அந்த கதையை எப்படி கொண்டு போயிருக்காங்க, திரைக்கதை வந்து எந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம ஒரு முடிவுக்கே வர முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆந்தாலஜி மூவிலாம் தாண்டி நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை நோக்கி நகர்ந்து போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்து ஹாலிவுட்லாம் நிறைய வந்து சீரீஸ்லாம் பண்ணுறாங்க. ஒரு 10 எபிசோட் இருக்கிற மாதிரி பெரிய சீரீஸில் பெரிய பெரிய ஆக்டர்லாம் வந்து நடிக்க வந்தாங்கன்னா இன்னும் தமிழ் சினிமா மிகப்பெரிய அளவுக்கு வந்து வளரும். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அதுக்கெல்லாம் மிகப்பெரிய வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. தமிழக ஆடியன்ஸும் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் மூவி ரிலீஸ் பண்ணாலும், ஒரு வெப்சீரிஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்து பட்ஜெட் போட்டு வந்து ரிலீஸ் பண்ணாலும் அதை பார்க்கறதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃபோர்ட் போடுவாங்க. ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், டேரக்டர் ஆகட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், எல்லாரும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃபோர்ட் போடுவாங்க. பார்ப்போம் இது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. மணிரத்னம் சார் வந்து 10-15 பெரிய ஆர்டிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று திரட்டுற ஒரு முக்கியமான வேலையை செஞ்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டத்துக்கு வந்து நகர்த்தி கொண்டு போயிருக்கிறாரு. அது ரொம்ப பெரிய அளவுக்கு சந்தோஷமான விஷயம். நிறைய கதைகள் வந்து கலந்து கலந்து இருக்குது. கலர்ஸ்லாம் ரொம்ப வித்தியாசமாக தெரியனால எது எந்த கதை அப்படின்னு நம்மளால் வந்து கணிக்கவே முடியல. வெறும் ஆர்டிஸ்ட்டை மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த ஆர்டிஸ்ட்டோடைய சின்ன சின்ன பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியல தவிர மிகப்பெரிய அளவுக்கு வந்து கணிக்க முடியல. ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டு ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசலாம். இப்போவே இது பயங்கரமாக வந்திருக்கு, தமிழ் சினிமா தூக்கி நிறுத்திச்சு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பேசிட்டு இருந்தோன்னு வச்சுங்களேன், அது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசப்பாயின்மெண்ட்டாக நமக்கே வந்து சேரும். ஏன்னா பாவக்கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதுக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸில் ஒன்று வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷனோடு போய் பார்த்தோம்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த ஜாதிய பிரச்சனை, சமூக பிரச்சனையும் சொல்லி அதே தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வாழ் அப்படிங்கிற ஒரு படத்துடைய ட்ரெய்லரை பற்றி எல்லாருமே பயங்கரமாக பேசினாங்க. எனக்கும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் அந்த ட்ரெய்லரில் இருக்கிற தவிர அந்த படத்துக்குள்ளே வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கே ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. விஷுவல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் படம் வந்து பெரிய இம்பாக்டை வந்து அருவி பட அளவுக்கு ஏற்படுத்தாத நிலைமை தான் ஏற்படுத்திச்சு. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயங்கள் வந்து பேசினா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் கலர்ஃபுல்லாக இருக்குது,
நெட்ஃப்ளிக்ஸில் வந்து முத முதல்ல தமிழ் சினிமாலேருந்து ஒரு பெரிய டைரக்டர் வந்து முன்னாடி கொண்டு போகிறார் அப்படிங்கிறனால ஒரு பெரிய நல்ல முயற்சி, அதை நம்ம பாராட்டலாம். மற்றபடி உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்லி வந்து கமெண்டில் போடுங்க. இன்னும் நிறைய பேசலாம் படம் வந்து பார்த்ததுக்கு பிறகு. நன்றி, வணக்கம்.